திருத்துறை பூண்டி அருகே சாலை வசதி செய்து தர வலியுறுத்தி தேர்தலை புறக்கணித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகப்பன் இணைப்பில் உள்ளார். நாகப்பன், வணக்கம். முனகாண்டு மக்கள் தேர்தல் புறக்கணிப்புக்கான காரணம் என்ன? தற்போது வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறதா? முழுமையான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் சினேகா. திருவாரூர் மாவட்டம் திருத்துறை பூண்டி அருகே முனங்காடு பகுதியில் சேதமடைந்துள்ள சாலைகளை சீரமைத்து தர வேண்டும் என்று வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மாவட்ட அலுவலர்களுக்கு உட்பட்ட பல அலுவலர்களிடம் கோரிக்கை மனு கொடுத்து இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனை கண்டித்து நாடாளுமன்ற தேர்தலில் புறக்கணிப்பு செய்வதாக முனங்காடு பகுதி மக்கள் பேனர் வைத்திருந்தனர். இந்த நிலையில் சாலை சரி செய்து தரப்படும் என்று வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். இதுவரையிலும் சாலை சரி செய்து தரப்படாததால் முனங்காடு பகுதி மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தனர். முனங்காடு பகுதியில் மொத்தம் 1500 மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கின்றனர். 7 முதல் ஓட்டுப்பதிவு தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற நிலையில் 10 வரைக்கும் ஓட்டுப்பதிவு நடைபெறவே இல்லை. 4 நேரம் கடந்த நிலையிலும் ஓட்டுப்பதிவு நடைபெறாத நிலையில் வாக்குச்சாவடி மையம் வெறிச்சோடி காணப்பட்டது. இதற்கு பிறகு தமிழக அரசினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதி AK.S. விஜயன், திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன், திருத்துறை பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து உள்ளிட்டோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். உடனடியாக அடிப்படை வசதிகள், சாலை வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட எல்லா வசதிகளும் செய்து தரப்படும் என்று உறுதியளித்தனர். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6 நேரத்திற்கு பிறகு வாக்களிக்க தொடங்கியிருக்கிறார்கள் அந்த பகுதி மக்கள். முனங்காடு பகுதி மக்கள் இப்பொழுது வாக்குச்சாவடிகளில் தொடர்ந்து வாக்களித்து வருகின்றனர். இதே போல ஈரோடு மாவட்டம் கோபி செட்டிப்பாளையம் அடுத்த கொளப்பலூர் நாகப்பகண்ட கவுண்டர் உழுவூர் இல்லையே மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கேயும் உரிய வசதிகள் செய்து தரப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் அப்பகுதி மக்கள் வாக்களிக்க தொடங்கியிருக்கிறார்கள். ஆக இப்பொழுது ஈரோடு மாவட்டம் கோபி செட்டிப்பாளையம் அடுத்த கொளப்பலூர் நாகப்ப கவுண்டர் பகுதியிலையும் இன்னொரு பக்கமான திருத்தொண்டை அருகே இருக்கிற முனங்காடு பகுதியிலும் தொடர்ந்து வாக்குப்பதிவு தீவிரமாக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி.